சில விஷயங்கள் நம்ம பேசும்போது நம்முடைய மனதை போட்டு உருக்கும், வார்த்தைகள் வெளியில் வராது, ஆனால் இதயம் ரொம்ப கனமாக இருக்கும். அந்த வகையில் காசாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள், படிக்கக்கூடிய குழந்தைகள் போர்டில் கையை பிடிச்சி எழுதுறதுக்கு சொல்லித்தரக்கூடிய குழந்தைகள்லாம் தன்னுடைய காலையும் கையிலையும் அவங்கவுங்களுடைய பேரை எழுதி வைக்கிறாங்க. இதான் நான் அப்படின்னு எழுதி வைக்கிறாங்க. என் பேர் உமர், என் பேர் மும்தாஜ் அப்படின்னு எழுதி வைக்கிறாங்க. இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நாங்கள் அப்படின்னு எழுதி வைக்கிறாங்க. ஏன் அடையாளமே தெரியாம நிறையா பேர் காணாம போயிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 1500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் காணாம போயிருக்காங்க. அந்த எழுதி வைக்கிறாங்கல்ல குழந்தைங்க, அவங்க சப்போஸ் காணாம போயிட்டாலோ இல்லை அவங்க இறந்து போயிட்டாங்கனாலோ என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுடைய உடல் எங்கேயாவது கண்டெடுக்கப்படும்ல, அப்போ சரியான இடத்துல அவங்கள தூக்கி அடக்கம் பண்ணுறதுக்காக அந்த குழந்தைகளை எழுதி வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தில் அந்த குழந்தைங்க இருந்தாங்கன்னா, தான் படித்த படிப்பை வச்சு தம் பேரை உடம்புல எழுதி வைக்கிற அளவுக்கு வந்து அவங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு நொறுங்கி போயிருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கற்பனை செஞ்சு பாருங்க. இதை நான் சரியாக சொல்கிறேனான்னு எனக்கு தெரில, ஆனால் இதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்களோட வீட்டிலேருந்து உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் வெளியில் அனுப்பும்போதும் சரி, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத உணர்ந்தாலும் சரி, அப்போது நான் செத்து போயிடுவேன் எனக்கு தெரியும், ஆனால் நான் இந்நாள் தான் என் உடம்பை எங்கே கொண்டு போய் போடுவாங்கன்னே எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது சப்போஸ் யாரோ ஒரு நல்லவங்க கண்ணில் அது பட்டுச்சு அப்படின்னா, அவங்க சரியான இடத்துல என்னை கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறாங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னமும் காசா எல்லைப்பகுதியில் இறந்து போனவங்களுடைய உடல்கள்லாம் கண்ட மீனிக்கு அங்கங்கே செதஞ்சு போய் கிடக்கு. கால்கள் வேற, கைகள் வேற, அங்கங்கே செதஞ்சு போய் கிடக்கு. முறையாக அவங்கள அடக்கம் செய்யறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கியே கொடுக்கல இஸ்ரேல் ராணுவம். காசாவை டோட்டலா வாஷ் அவுட் பண்றதுக்கான வேலையைத்தான் இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன தெரியுமா ரிப்போர்ட் ஃபைல் ஆயிருக்கு, 10 லட்சம் குழந்தைகள், 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அனாதைகளாக நிற்கிறார்கள். அவங்க மரணத்தினுடைய விளிம்புல நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஐநாவினுடைய அறிக்கை. செஞ்சிலுவை சங்கம் கடந்து பயப்படுது. இங்க மோசமான ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. 15 நிமிடத்துக்கு ஒரு முறை ஒரு குழந்தை இறந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரிப்போர்ட்டாக ஃபைல் ஆயிருக்கு. ஐக்கிய நாடுகள் சபை என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அங்கே ஒரு பொம்பளை பிள்ளை அழுகுது. அவங்க அதிகாரியாக இருக்கலாம், ஆனால் நம்ம வீட்டில் ஒரு அக்காவோ தங்கச்சியோ அழுகும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்கள பார்த்துட்டு அழாதம்மா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுப்பாங்க. ஆனால் அந்த பிபிசியில் அது பிளே ஆகும்போது அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அந்த அம்மா கடந்து அழுகிறாங்க, அவங்க ஏன் அழுகிறாங்கன்னு நான் சொல்கிறேன், அவங்க யாருங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஆனால் அந்த பக்கத்தில் அந்த கேமரா ஃபோக்கஸ் ஆகிட்டுருக்கு, காட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்தில் இருக்கிற நபர் அந்த அழுகைக்கும் அந்த மனுஷருக்கும் இவருக்கும் எந்த தொடர்புமே இல்லாத மாதிரி கேஷுவலாக உக்காந்துருக்காரு. அதே மாதிரி தான் இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் உக்காந்துட்டு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், காசாவில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, பலஸ்தீனில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, இஸ்ரேலில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. உடம்பு சரியில்லாட்டி கூட அந்த மக்களுக்காக பேசணும்னு நினைக்கக்கூடிய நம்முடைய எண்ணம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இருக்கா. அங்கே இருக்கிறவங்களும் உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது, அதற்காக குறைந்தபட்சம் கண்ணீர் சிந்தக்கூடிய பழக்கமோ, அதற்காக குறைந்தபட்சம் நம்முடைய குரலை ஒசத்தி பேசக்கூடிய அந்த வலிமை கூட இல்லாமல், அதை காது கொடுத்து கேட்கறதுக்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு இந்த உலகம் நம்மளை இயக்கிட்டு இருக்கு அப்படின்னா, வாழக்கூடிய வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குங்கிறத சிந்திக்க வேண்டியது இருக்கு நண்பர்களே. உண்மையிலேயே ஏன் அப்படின்னா, அந்த வீடியோ வந்து என்னுடைய நெஞ்சை உழுக்கக்கூடிய வகையில் இருந்தது. அவங்க பேர் என்ன அப்படிங்கிறத, பாலஸ்தீனத்தினுடைய பிரதிநிதி சாகர் கே ஹச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி, அவங்க ஐநாவில் கிடந்து அழுகிறாங்க நண்பர்களே. பார்க்கவே ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருந்தது. சேவ் த சில்ட்ரன் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சு அவங்க பேசினது. தண்ணியை பிடுங்கிட்டீங்க, எரிபொருளை பிடுங்கிட்டீங்க, உணவு கொடுக்கல, எங்களுடைய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூட வச்சுட்டீங்க, தர்காக்கள் எல்லாம் மூடி கிடக்கு,
தினந்தோறும் அஞ்சு வேளை தொழுகிறவங்க நாங்கள். ஆனால் அந்த ஐந்து வேளை தொழுகையில் ஒரு வேளை தொழுக கூட இறைவனை நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத அளவுக்கு குண்டு மலையை பொழிய வச்சுருக்கீங்க. எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நாங்கள் எதை சொல்லி கொடுக்கறது? நீ அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு உயிரோட இருப்பியான்னு எனக்கு தெரியாது. அடுத்த வேளை உணவு உனக்கு இந்த ரொட்டி துண்டை கொடுப்பனான்னு எனக்கு தெரியாது. ரெண்டாவது, நான் எவ்வளவு காலம் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியாது. அதனால தான் உன்னுடைய கைகளில் அப்பாவாக இருக்கிறனா அம்மாவாக இருக்கிறனா உன்னுடைய பேரை எழுதி வைக்கிறேன். எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒட்டுமொத்தமா புதைச்சிருவாங்க. அதற்காகத்தான் இந்த பேரை உன் கையில் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாவும் அம்மாவும் எழுதுறாங்கல்ல வார்த்தைகளை பதிவு செஞ்சிருக்காங்க. எங்களுடைய வீடுகளை எல்லாம் பிடுங்கிட்டீங்க, பள்ளிகள் எல்லாம் பிடுங்கிட்டீங்க, தர்காவெல்லாம் மூடிட்டீங்க. ஹெல்த் சென்டர் முதற்கொண்டு, நாங்கள் போய் அடைக்கலம் தேடி இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் முதற்கொண்டு அங்கே எல்லாத்தையும் குண்டு மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ரிப்போர்ட்டர்ஸ் எங்களுடைய எங்களுக்கு தேவையான இங்கே இருக்கக்கூடிய நிலைமையை உலக மக்களுக்கு எடுத்து சொல்லணும்னு போயிட்டு இருக்கக்கூடிய 16 செய்தியாளர்களையும் கேமராமேன்களையும் கொலை செஞ்சுருக்கீங்க. மொபைல் இன்டர்நெட் ஒர்க் கட் பண்ணியிருக்கீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் இங்கே வந்து கதறிக்கிட்டு இருக்கோம், எங்களுடைய குரலுக்கு எந்த விதமான மரியாதையுமே நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிறத அவங்க அழுதுகிட்டே பதிவு செஞ்சுருந்தாங்க. மீட்பு பணியாளர்கள் உள்ளே செல்றதுக்கு அனுமதிக்க கூட மாட்டீங்க அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தாங்க நண்பர்களே. எங்களுடைய பிணவரைகள் எல்லாத்துலேயும் பிணங்கள் கொட்டி கிடக்கு, அதை அழுறதுக்கு கூட ஆள் இல்லை அப்படிங்கிறத அழுகையோடு அந்த பெண்மணி பதிவு செஞ்சுருந்தத நம்முடைய அக்காவோ தங்கச்சியோ இதே வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் கூடவா நம்ம வடிக்காமல் இருப்போம்? அவங்களுக்காக குறைந்தபட்சம் நம்ம கட்டியிருக்கக்கூடிய வேட்டியை வடிச்சு கட்டாமையாக இருப்போம். அவங்களுக்காக நமக்கு இருக்கக்கூடிய மீசையை வந்து முறுக்காமலாக இருப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த இராணுவம் சொல்லக்கூடிய டயலாக் என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த காசாவையும் நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்னு. 55 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கக்கூடிய அந்த ஏரியாக்கள் எல்லாத்துலேயும் 300,000 இராணுவ வீரர்களை பதுக்கி சண்டைக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் சுற்றி வளைச்சதுக்கு அப்புறம் யார் கூட நீங்கள் சண்டை போட போறீங்க? சண்டை போட போறீங்க நீங்க ஹமாஸோட பண்ண சண்டை போடாம பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் மீது மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்துறதுங்கிறது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும்? இன்னைக்கு ஒரு மருத்துவமனையில் இரண்டாவது மருத்துவமனையின் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேதனைக்குரியது நண்பர்களே. 10,00,000 மேற்பட்ட மக்கள் அங்கே பரித வச்சுக்கிட்டு இருக்காங்க. 3 மாசத்துக்குள்ள காசாவை, ஒட்டுமொத்த காசாவை கைப்பற்றுவோம், அங்கே ஒரு தனி ஒரு ஆட்சி நிறுவ போகிறோம் அப்படின்னு இஸ்ரேல் அறிவிச்சிருக்கு. அப்படின்னா பாலஸ்தீனத்தில் மக்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு அங்கே யாருக்கான ஆட்சியை இஸ்ரேல் கொடுக்க போகுது? அப்போது இஸ்ரேலேருந்து மீள்குடியேற்றம் பண்ணி அங்கேயே வந்து எல்லைகளை பரப்பி அதிகப்படுத்தி இஸ்ரேல் மக்களை குடியேற்றுறதுக்கு யூதர்களுக்காக புதிய நாடை விஸ்தரிக்கக்கூடிய இஸ்ரேலுடைய அந்த சிந்தனை அப்படிங்கிறது எவ்வளவு அபாயகரமானது. சுரங்கங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு ஒட்டுமொத்த சுரங்கங்கள் 2,500 டனல்ஸ் இருக்குங்க. அந்த ஒட்டுமொத்த டனல்ஸினுடைய போராளிகளுடைய டனல்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அங்கே புதிய அரசு நிறுவனத்துக்கும் எப்படி இங்கே ஈரான்லையும் ஈராக்லையும் வந்து அமெரிக்கா வந்து டோட்டலாக வந்து அவங்களுடைய நிலங்களை எல்லாத்தையும் பிடிங்கி அங்கேயே வந்து தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை இராணுவத்தை பாதுகாப்புக்கு நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய என்ன வளங்களை திருடினாங்களோ அதே மாதிரியான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது பாலஸ்தீனத்தினுடைய காசா எல்லைப்பகுதியில் நடக்க போகுதுங்கிறது உலக மக்களுக்கு அதிர்ச்சிகரமான செய்தியாக இருக்குமான்னு கேட்டால் போகிற போக்களை கேட்டு போகக்கூடிய செய்தி. அதனால் பாதிக்கப்பட போகிறது யார்? நம்மளாம் என்ன? ஆனால் இதே நிலைமை நம்ம ஊர்லேயோ நம்ம நாட்டிலேயோ நடந்தது அப்படின்னா அப்போ தான் தெரியும் அதனுடைய வலியும் வேதனையும் என்ன அப்படின்னு. நமக்கு பக்கத்து நாட்டில் இதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது 2009. அப்போது வாயை பொத்திட்டு அமைதியாக தான் இருந்தோம், நண்பர்களே, அமைதியாகவே தான் இருந்தோம். ஆனால் அதற்கு பிறகும் நம்மளால் எதுவுமே செய்ய முடியல, இப்போவும் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. அதனால் செய்திகளை செய்திகளாகவே சொல்லிட்டு போயிடலாம். 22 ஹாஸ்பிட்டலை அட்டாக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் 2 ஹாஸ்பிட்டல் மீதான தாக்குதல் மட்டும்தான் வெளியில் வந்திருக்கு, இன்னும் நிறையா ஹாஸ்பிட்டல் தாக்கப்பட்டிருக்கு. 22 ஹாஸ்பிட்டல் அட்டாக் பண்ணியிருக்கீங்க இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகர் கே கட்ச் அப்படிங்கிற அந்த லேடி வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. கொலை செய்பவர்கள் வந்து இஸ்ரேலியர்கள் அப்படிங்கிற வார்த்தையையும் சர்வதேச மனிதாபிமான சட்டம் இதை பார்த்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்குது அப்படிங்கிறத அந்த பாலஸ்தீன பிரதிநிதி சகர் கே கட்ச் ஐநா சபையில் அழுகையோடு பதிவு செஞ்சுருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இஸ்ரேல் ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்துருக்கு, ஹமாஸ் பணிந்து வர வேண்டும்
எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் பிணை கைதிகள் 210 பேரையும் விடுவித்துவிட்டு எங்களோடு வந்து சமாதான உடன்படிக்கை மட்டுமல்ல சாரி சொல்லிட்டு இனிமே எந்த விதமான நாங்கள் போர் நடவடிக்கையிலும் ஈடுபட மாட்டோம் அப்படிங்கிறது சொன்னாங்கன்னா போர் நிறுத்துறதை பற்றி நாங்கள் சிந்திப்போம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. இதற்கு ஹமாஸ் உடன்படுவார்களா? போராளிகள் அவங்களுடைய தாய் நிலத்தை மீட்பதற்காக தொடர்ந்து பல ஆண்டு காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் அந்த வார்த்தைக்கு ஒத்து வருவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பாதிக்கப்படக்கூடிய மக்கள் ஒருபுறம், ஹமாஸ் ஒருபுறம், சத்தமே இல்லாம லெபனான் ஹிஸ்புல்லா சைட்ல இருந்து போராட்டம் ஒருபுறம், சீனாவினுடைய 6 கப்பல் மறுபடியும் மத்திய தரைக்கடல் பகுதியில் இறங்கியிருக்கு, ரஷ்யா வேறு விதமாக சைனாவை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கு, அமெரிக்கா யூகே கப்பல் ஏற்கனவே வந்து நின்றுச்சு, லெபனான் பகுதியிலிருந்து ஹிஸ்புல்லா உள்ள இறங்கி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு, அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் அது தடுத்து நிப்பாட்டியிருக்கு, ஹிஸ்புல்லாவை அமெரிக்கா கவனிச்சுக்கிட்டு இருக்கு, ஹமாஸை இஸ்ரேலுடைய இராணுவம் சுற்றி வளைச்சிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பலஸ்தீன மக்கள் காசா எல்லை பகுதியை விட்டு தெற்கு பகுதியில் போய் எகிப்து நாடு கொடுக்கக்கூடிய அந்த ரெண்டு ரொட்டி துண்டுக்காக ரஃபா எல்லையில் காத்து கிடக்காங்க. எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு நாட்கள். இங்கே நம்ம பேசிக்கிட்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அங்கே குண்டு மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு, டம்மு டும்முன்னு கேட்கக்கூடிய சத்தத்தில் குழந்தைங்களுடைய இதயம் எப்படி பாதிக்கப்படும்? நம்ம வீட்டிலையும் குழந்தைகள் இருக்கு, அந்த சத்தத்திலையும் சரி, இங்கிருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ள உணவு கிடைக்காமலும் சரி, சரியான டாய்லெட் வசதி இல்லாமலும் சரி, அப்போ எவ்வளவு பெண்களும் குழந்தைகளும் சிரமப்படுவாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்க கூட முடியல. ரொம்ப உக்கரமாக 17வது நாள் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இருக்கிறது தமிழ்நாடு, இங்கிருந்து 5000 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பெரிய மரண ஓலம் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, ஆனால் நிச்சயமாக இதை நீங்கள் உணர்ந்து பார்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா 5000 கிலோமீட்டர் தொலைவில் யாரோ நம்மளுடைய சொந்தக்காரவங்க இங்கே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நம்மளுடைய மனதுங்கிறது பதைபதைக்கும். இல்லை அதெல்லாம் நம்ம சொந்தக்காரன் அப்படின்னு நினச்சாலும் பதைபதைக்கும். இப்போ இந்த இடத்துல பெல்ட் அண்ட் ரோடு திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதற்காக கை கொடுத்துருக்கு அமெரிக்கா, அதே நேரத்தில் இந்தியாவை குறிவைக்கிது சீனா. இப்படிப்பட்ட நிலையில் இந்தியா உலகப்போர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா சைனாவுக்கு எதிராகத்தான் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும், அப்போ அமெரிக்காவோடு கைகோர்க்க வேண்டிய துர்பாக்கியமான சூழ்நிலை வரும். அதனால தான் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு இந்தியா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. அதே நேரத்தில் பலஸ்தீனத்துக்கு ஆதரவான நடவடிக்கைகளையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவுப் பொருட்களையும் மருந்து பொருட்களையும் அனுப்பக்கூடிய வேலையையும் இந்தியா செஞ்சுக்கிட்டு இருக்கு மனிதாபிமான அடிப்படையில். அதை வேணால் வரவேற்கலாம். இன்னொரு புறம் இதில் ஓவைசி என்ன செய்யுது அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அமைதியாக இருக்கக்கூடிய அரபு நாடுகளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? எகிப்தினுடைய கெய்ரோவில் நடந்த மீட்டிங் என்ன சொல்லுது? ஐரோப்பா யூனியனில் இருந்து சில நாடுகள் கலந்துக்கிட்டாங்க, ஆனால் அமைதி வேணும் அமைதி வேணும்னு சொல்லக்கூடியவங்க அமைதியை நோக்கி நகர்றாங்களான்னு கேட்டால் அது மட்டும் இல்லை, காசா மக்கள் எல்லாத்தையும் துரத்தி விட்டு இஸ்ரேல் ஒட்டுமொத்த காசாவையும் கைப்பற்றிய பிறகு உலக நாடுகள் என்ன செய்ய போகுது? அந்த மக்களை மீள்குடியேற்றம் செய்வதற்கான எந்த விதமான வாய்ப்புமே இருக்காது. இப்படிப்பட்ட நிலையில் உலக நாடுகள் ஆக்கிரமிப்பாளர்களாக இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு ஆதரவாக வந்து நிற்கிறதுங்கிறது இஸ்ரேலை பார்த்து யூதர்களை பார்த்து பயத்தினாலே தானே தவிர வேறு எந்த விதமான அச்சமும் கிடையாது. இஸ்ரேல் ஒரு வலிமையான நாடு அப்படிங்கிற அந்த மூடத்தனமான நம்பிக்கையினால அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. மருத்துவமனையின் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் தொடர்ந்து செஞ்சிலுவை சங்கம் ஓப்பன் டாக்கா சொல்லியிருக்கு, இஸ்ரேல் தான் தாக்குதல் நடத்தினது அப்படின்னு. அல் குத்ஸ் அப்படிங்கிற மருத்துவமனையின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்குன்னு செஞ்சிலுவை சங்கம் ஓப்பன் டாக்கா சொல்லியிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய சேட்டலைட் சேனல்ஸ் அதை கவர் பண்ணி செய்திகளாக கொடுத்துருக்காங்க, அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த செய்தியை பதிவு செய்கிறோம். ஸோ இப்படி காசாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் மீது தாக்குதல் அப்படிங்கிற ஒரு செய்தி, ரெண்டாவது மருத்துவமனை மீது தாக்குதல். ஆனால் இதை சகர் கேகச் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ரெண்டாவது மருத்துவமனைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் 22 மருத்துவமனைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்குங்கிறத ஐநாவில் இருந்து அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக அழுதுகிட்டே பதிவு செஞ்சுருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா வேர் இஸ் ஹமாஸ்? ஹமாஸ் ரொம்ப அமைதியாக இருக்குது. இன்னொரு புறம் எகிப்திலிருந்து உதவிகள் வந்துக்கிட்டு இருக்கு 20 லாரிகளை தாண்டி, ஆனால் ஹமாஸ் டோட்டல் அமைதியாக இருக்குது. ஏன்னு தெரில, சத்தமே இல்லாமல் இருக்குது. இன்னைக்கு 17வது நாள்,
லெபனானில் இருந்து மட்டும்தான் குண்டுமலை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு, இஸ்ரேல் சத்தமே இல்லாமல் இருக்காங்க. இஸ்ரேலுடைய மிக முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறது காசாவில் இருந்து எல்லா மக்களையும் அப்புறப்படுத்துறது அப்படிங்கிறது தான். அதனால தான் அவங்க மருத்துவமனையின் மீதும் அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா ஏற்கனவே குடியிருப்புகளில் 40% குடியிருப்புகள் அழிக்கப்பட்டு விட்டது, அங்கே குடியிருப்புகளே இல்லை காசாவில். அதனால தான் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எகிப்தினுடைய எல்லைப்பகுதியை நோக்கி ஓடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மத்திய தரைக்கடல் மட்டும்தான் ஓப்பனாக இருக்குது. இனிமே போகணும் அப்படின்னா கடலுக்குள்ளே தான் போகணும். ஆனால் காப்பாற்றுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க போல். ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அங்கே நிலவிட்டு இருக்கு நண்பர்களே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலகத்தினுடைய அமைதி பற்றி வல்லாதிக்க நாடுகள் எல்லாமே அமைதியாக உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது, ஒரு காஃபி ஒரு டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அந்த பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. இதுதான் அமைதி பேச்சுவார்த்தையினுடைய இதுவரைக்கும் கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். பட் நம்முடைய சகோதர சகோதரிகள் எல்லாருமே அங்கே கண்ணீரும் கம்பளையுமாக தான் நிற்கிறாங்க. இதுதான் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.